ஜியோஜிப்ராவில் லைன் டூலுக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த பர்பெண்டிகுலர் லைன் டூல் அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். பர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னா செங்குத்து கோடு. ஒரு லைனுக்கு செங்குத்தாக கோடு வரைவதற்கு இந்த டூல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி இந்த டூல் செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, பர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றிய சஜஷன் இருக்கு பாருங்கள். செலக்ட் பர்பெண்டிகுலர் லைன் அண்டு பாயிண்ட் அப்படி கொடுக்க பாருங்கள். அப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கணும், அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக எந்த புள்ளி வழியாக செல்லக்கூடியது கோடு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன் லைன் டூலை யூஸ் பண்ணி. இது மாதிரி ஒரு லைன் ஏபி அப்படிங்கிற புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். பாயிண்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சிங்கிற பாயிண்ட். இப்போ சிங்கிற புள்ளி வழியாகவும் ஏபிங்கிற கோட்டுக்கு செங்குத்தாகவும் உள்ள ஒரு கோடு வரையணும். அதாவது பர்பெண்டிகுலர் லைன் பாசிங் த்ரூ சி அண்டு பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் சிஏபி. ஓகே, இப்போ வரைவோமா. பாருங்கள், பர்பெண்டிகுலர் டூவில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட் அப்படிங்கிறது சி மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ சி வழியாகவும் ஏபிக்கு பர்பெண்டிகுலராகவும் உள்ள லைன் நமக்கு கிடைக்குது. இப்போ ஆங்கிள் டூலில் போய் நான் வந்து ஆங்கிள் பிட்வீன் த லைன் ரெண்டுக்கும் உள்ள கோணத்தை பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கு பாருங்கள், 90 டிகிரி. ஓகே, இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணி வரையலாம். பாருங்கள், இந்த சி வழியாக எக்ஸாக்சிஸுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையும். மீண்டும் பர்பெண்டிகுலர் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்சிஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சி மேலே கிளிக் பண்ணேன். இப்போ நமக்கு பர்பெண்டிகுலர் லைன் கிடச்சிட்டு இது சி வழியாக செல்லக்கூடியது எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தானது. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ வழியாக ஒய் ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்டை கிளிக் பண்ணிவிட்டு கூட லைனை கிளிக் பண்ணலாம். பாருங்கள், அப்படி பண்ணால் கூட நமக்கு பர்பெண்டிகுலர் லைன் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு துண்டை எடுத்துகிட்டு கூட அதுக்கு நம்ம பர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். பாருங்கள், லைன் செக்மெண்ட் ஜாயினிங் டூ பாயிண்ட் இந்த மாதிரி வரைஞ்சிடுறேன். பாயிண்ட் டூவில் போய் ஒரு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது பர்பெண்டிகுலர் லைன் டூவில் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃப் வழியாக டிஇக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரேன், வரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட் பார்லேயும் அதை டைப் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். பாருங்கள், இன்புட் பாரில் பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு பர்பெண்டிகுலர் லைன் பாயிண்ட் அப்புறம் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்குவோம். பாயிண்ட்டுங்கிற இடத்துல நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். என்ன பாயிண்ட்னா இ அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். லைனுங்கிற இடத்துல எந்த லைனை கொடுக்கலாம், லைனுங்கிறப்ப இந்த ஹச்சுங்கிற லைனை கொடுப்போம். அப்போ லைனுங்கிற இடத்துல வெறும் ஹச் மட்டும் நான் டைப் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இங்கிற பாயிண்ட்லேருந்து ஹச்சுங்கிற லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்துச்சு. ஓகே, இருக்கிற லைனை வச்சே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது மீண்டும் பாருங்கள், மீண்டும் பர்பெண்டிகுலர் பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னா பாருங்கள் பர்பெண்டிகுலர் லைன் பாயிண்ட் செக்மெண்ட் அப்படின்னு கேட்குது. இப்போ பாயிண்ட்டுங்கிறதையும் செக்மெண்ட்டுங்கிறதும் வேணும் நமக்கு. இப்போ பாயிண்ட்டு எதை எடுத்துக்கோம்னா இந்த ஏ எடுத்துக்கோம், செக்மெண்ட் வந்து டிஇ எடுத்து பார்ப்போமா. ஓகே, டிஇக்கு பேர் என்ன அப்படின்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஜேன்னு இருக்குது. ஓகே, அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து டிஇக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைய முடியுமா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாயிண்ட்டுங்கிற இடத்துல ஏன்னு டைப் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு பர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் என்ன, ஜே. பாருங்கள், இந்த டிஇயோட எக்ஸ்டென்ஷனில் நமக்கு என்ன கிடைக்குது, ஏ வழியாக ஒரு பர்பெண்டிகுலர் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான பர்பெண்டிகுலர் லைன் த்ரூ த பாயிண்ட் ஏ பர்பெண்டிகுலர் டு டிஇ, அதாவது ஜேங்கிற லைனுக்கு பர்பெண்டிகுலர். ஓகே, இந்த பர்பெண்டிகுலர் லைன் டூவில் நம்ம பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலைனாலும் லைனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட பாயிண்ட் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பர்பெண்டிகுலர் டூவில் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக பாயிண்ட் எங்கே வரணும் பாருங்கள், இப்படி கூட நம்ம செலக்ட் பண்ணலாம் பாயிண்ட்டை. பாயிண்ட் ஏற்கனவே வச்சுருந்தா அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளாவே ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம்னா பாயிண்ட்டும் உருவாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சுட்டு லைனை வைக்கலாமானா, பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு லைனை சூஸ் பண்ணாலும் பர்பெண்டிகுலர் லைன் கிடைக்கும். ஓகே, இவ்வாறாக பர்பெண்டிகுலர் டூவில் பயன்படுத்தி எப்படி பர்பெண்டிகுலர் லைன் உருவாக்குறதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.